இந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை வழங்கியிருக்கின்ற நமது மீனா மேடம் சந்திரசேகர் அப்பர்ணா ஆகியோருடைய நன்றிகள். மேடையில் இருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் பிரதீப்குமார் சார் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மங்களன் மங்களனுடைய சேர்மன் ஐயா அவர்களே, அண்ணன் கோவிந்தராஜர் அவர்களே, ஜாய் அலுக்காசி சார்ந்திருக்கின்ற நிர்வாகி பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நம்ம டிசி மேடம் அவர்களே, மேடை இருக்கின்ற ஐஓசி சார்ந்திருக்கின்ற ரீஜனல் மேனேஜர் அவர்களே, என்னுடைய மனைவி ஜனனி அவர்களே, தொடர்ந்து காலையிலிருந்து இந்த நிகழ்வை மிக அழகான முறையில் தொகுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருடைய தீவிர ரசிகன் தான் சொல்லணும், கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்னு ஒன்று எல்லாருமே யாரும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதோட ஆதவன் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்து காம்பேர் செய்து கொண்ட சகோதரி அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற எஸ்டிவி பாலு சகோதரர் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேரன் அவர்களுக்கும், மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், கும்பகோணத்தினுடைய துணை மேயர் அண்ணன் தமிழ் அவர்கள் மற்றும் இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரிய மகளிர்கள் உங்கள் அனைவருக்கும், ஊடகத்துறை பத்திரிகைத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் எங்களுடைய நன்றிகளந்த வணக்கங்கள். குறிப்பாக பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படுகின்ற நிகழ்வு, ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், என் மனைவி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஏன் நீங்கள் வந்துட்டீங்க, நான் வந்துடுறேன் என்ன சீக்கிரம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இது நடக்கிறதே நீங்கள் தான், இன்றைக்கி ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நீங்கள் தான், பரவாயில்ல நான் காத்துட்ருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக காத்திருந்து அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் ஐஓசியும் நம்முடைய ஆதவனும் அதை என்ன மனசில் திட்டம் போட்டாங்கன்னு தெரியல, இந்த சிலிண்டரை கொடுத்துட்டாங்க, அடுத்தது லைட்டரை கொடுத்துட்டாங்க, அநேகமாக அடுத்த மேடையில் எங்களை சமைக்க சொன்னாலும் சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். நான் அதோட தப்பு இல்லை, ஏன் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா என்ன, ஆண்கள் நாங்களும் சமைச்சு காட்டுவோம் அப்படிங்கிறதுல நான் கண்டிப்பாக அதை, ஏன்னா இந்த சிலிண்டரை பற்ற வைக்கிறதுலாம் கொஞ்சம் பயம் இருக்கும் என்றைக்குமே எனக்கு. நான் கல்யாணம் ஆன புதுசில் என் மனைவி சொல்லுவாங்க, இந்த புது சிலிண்டர் வந்திருக்கிறத கொஞ்சம் மாற்றி கொடுங்கம்மா ஆதம் சொல்லுவாங்க, அந்த ரெகுலேட்டர் மாற்றுறதுக்கு பயம், கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் வந்தால் கூட நான் கொஞ்சம் வெளில போயிடுவேன் அப்படின்னு. அப்புறம் மனைவி தான் வந்து இதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த ரெகுலேட்டரில் மாற்றி கொடுப்பாங்க. கேஸ் எடுப்பை பற்ற வைக்கும்போது அவங்க உடம்பு சரியாக இருந்தால் ஏதாவது சுடு தண்ணி போடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைட்டர் ரெண்டு தடவை நான் அழுத்தி பார்ப்பேன், அது பத்தலைன்னு அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு பேசாமல் வந்துடுவேன் நான். நான் உள்ளபடியே நான் நினைக்கிறேன், நீங்களாம் உள்ளபடியே வீராங்கனை வீராங்கனை தான், நீங்கள் சும்மா சாதாரணமாலாம் உங்களுக்கு நாங்கள் போயிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலே உலகம் என்கிற அந்த கட்டமைப்பை தாங்கி பிடிக்கின்ற ஆடம்பரம் பெண்கள் என்று சொன்னால் அது வந்து மிகையே ஆகாது உண்மையிலே. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க சொசைட்டிக்கு. ஏன்னா நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கம் தந்தை பெரியாருடைய கொள்கையிலிருந்து வருகை வந்திருக்கின்ற ஒரு இயக்கம் வந்துட்டு தந்திருக்கு. நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பெண் ஏன் அடிமையானால்னு பெரியார் ஒரு புத்தகம் கூட, ரொம்ப மெலிசு புத்தகம் தான், சின்னது தான், அது ஒரு முறையாவது நீங்கள் எல்லாரும் படித்து பார்த்துணும். நீங்கள் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஒட்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கான அந்த சமத்துவம் மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது சமூக நீதியை கொள்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். அதே பெரியார் தான் சொல்லியிருக்காங்க, பெண்களே ஆம்பளைங்களை மட்டும் நம்பிடே நம்பிடாதீங்க, நம்மளுடைய உரிமையை நாம தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நான் அடிக்கடி இப்போ என் மனைவி கேட்டாங்க, இன்றைக்கி ஏதோ பேச சொல்கிறாங்களே, இன்றைக்கி நான் என்ன பேசுறது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி சொல்லு, இது மாதிரி என்னுடைய கணவர் நிறையா சுதந்திரம் கொடுத்துருக்காரு, அதனால் என்னால் சுதந்திரமாக இன்றைக்கி நிறையா செயல்பட முடியுதுன்னு சொன்னேன். பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் யார் எனக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு. ஆக இன்றைக்கு பெண்கள் மிக அதை நிறுத்திட்டு அவங்களால என்ன முடியுமோ நீங்கள் பேசிக்கோமா, அவன் மனசில் என்ன தோணும் பேசிக்கோமா, அப்போ நான் ஏதாச்சும் சொல்ல போய் இது எதுக்கு தேவையான விவாதமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியாகிட்டேன். நான் பெண்களை போற்ற வேண்டும். நீங்கள் பாருங்க, ரொம்ப அழகாக அந்த யாழ்னியாரும் சாறுபாடாக ரொம்ப அழகாக இன்றைக்கி ஒரு நாட்டிய நடனம் வரவேற்பு நடனம், அதை ஒட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் மிக அழகாக ரொம்ப அழகாக இன்றைக்கி அந்த நடனத்தை ஆடிய அந்த அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நாட்டுப்புற பெண்கள் கரகத்தில் தலையில் சுமந்து வச்சு ஆடினாங்க, உள்ளபடியே பெண்கள் ஆண்கள் நாங்கள் தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணும், ஏன்னா அந்தளவுக்கு பெருமைக்குரியவர்கள் நீங்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் நிறைய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவர், அதை கையில் எடுத்து நாமளே அதை நிர்வகிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அதனால தான் ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு புதிதாக ஒரு 58463 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து 2750 கோடி ரூபாய் இன்றைக்கு
நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னால் பொதுவாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அதிகமாக இந்த பெண்கள் சுயோதவி குழுக்கள் வரும்போது கூட நாங்கள் பார்த்தோம், நிறைய ஸ்டால்ஸ் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் உள்ளபடியே அது பெருமையாக இருக்கின்றது. நெட்ஒர்க் ஃபார் விமன் மீடியா இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்புடைய அந்த சர்வேவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெண்கள் நிறையா வந்து நெறிமுறையாளர்களாக இருக்கிறார்கள். டிவியில் நிறையா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறார்கள். அவர்கள் தொகுத்து வழங்குற நிகழ்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா தகராறு பெருசாக இருக்காது. அவங்களுக்கு தெரியும் எப்படி சமாளிக்கணும், எப்படி பேலன்ஸாக கொண்டு போகணும். ஆனால் அந்த ஆம்பளை நெறிமுறையாளர்கள் பார்த்துருக்கீங்களா, அவங்க எப்படி அவங்க வந்தாங்களோ யாராச்சும் சண்டை போட்டு அடிச்சுக்காத குறையாக தான் போவார்கள். அதை அந்த சர்வே ரிப்போர்ட் சொல்கின்றது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த வித்தியாசத்தை அது மிக அழகாக எடுத்து சொல்கின்றது. உயர்ந்த நாடுகள் சோஷியோ எக்கனாமிக் பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயம் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நாடுகள்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 40% பெண்கள் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்களாக இருக்கின்றாங்க. ஏன் நம்ம இந்தியா நாட்டிலே மொத்தமாகவே இவ்வளோ பெரிய மக்கள் தொகையில் 24% பெண்கள் தான் வேலைக்கு சென்று சம்பாதிக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். இது இன்னும் வளர வேண்டும், இந்த அவேர்னஸ் இன்னும் அதிகமாக வர வேண்டும். ஒரு காலத்தில் அப்படி இருக்கலாம், இன்றைக்கி அப்படிலாம் இருக்க முடியாது. பெண்கள் நீங்களும் சேர்ந்து நீங்கள் உழைத்தால்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் மிக விரைவில் நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் சொல்கிற மாதிரி 2030 $1 trillion எக்கானமி நம்ம எட்ட முடியும்னு சொன்னால் வெறும் ஆம்பளைங்களால் மட்டுமே அது முடியாது. நீங்களும் எங்களோட சேர்ந்து அதை பணியாற்றினா தான் அந்த இலக்கை எங்களால் எட்ட முடியும் என்பதை நம்பக்கூடியவன் தான். அதான் இந்த வகையிலே இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற பெண்கள் நீங்கள் உங்களுடைய உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய மனைவிட்ட நான் சொல்லும்போது நான் சொன்னேன், அதனா எப்போ பார்த்தாலும் வந்து பெண்களாக இருந்து இப்படி சாதிச்சுட்டு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே கோவம் வரும். அதனால் பெண்களாக ஆண்களாக இருந்து நீ இவ்வளோ சாதிச்சிட்டிங்களே அப்படின்னு உங்க நாங்கள் என்றைக்காச்சும் நாங்கள் சொல்லியிருக்கிறோமா? அதனால் பெண்களாக இருந்து அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க. ஐஎம் அ லயனஸ், ஐ வில் ஹண்ட் ஆன் மை ஓன் அப்படிம்பாங்க. நான் வந்து பெண் சிங்கம், எனக்கு தேவையான வேட்டையை நானே நடத்துக்கேன் என்று சொல்லுவார்கள். ஆக அது போன்ற ஒரு பெண் இனத்தை இன்றைக்கு போட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வை ரொம்ப அழகாக இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஜாய் அலுக்காஸுக்கும் அதே மாதிரி குமுதம் நிறுவனத்தை சார்ந்திருக்கின்ற அந்த ஜிஎம் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு காரணமாக அன்பு சகோதரி ஷாம் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.